வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். உலக நாயகன் கமல்ஹாசன் இன்னைக்கு வந்து ஏர்போர்ட்டில் வந்து அவருடைய ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு சமூக வலைதளங்களில். ஏர்போர்ட்டில் வந்து அந்த அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் ஃப்ளைட்லேருந்து கீழே இறங்கின உடனே அங்கே அதில் இருக்கக்கூடிய பைலட்டு, ஏர் ஹோஸ்டஸு, அதில் வந்து சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸு, அவங்க எல்லாருமே வந்து கமல் சாரோட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே அவர் இமீடியட்டாக ஒவ்வொருத்தராக நிற்க வச்சு போஸ்ட் கொடுக்குறாரு. அந்த வீடியோ தான் வைரலாகி சமூக வலைதளங்களில் பயங்கரமாக பரவிக்கிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நேத்திக்கு நம்ம சொல்லியிருந்தோம் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இந்தியன் 2 படத்துடைய டிஜிட்டல் போஸ்ட் தியேட்ரிக்கல் ரைட்ஸு, டிஜிட்டல் ரைட்ஸை வாங்கியிருக்காங்கன்னு. அது மிகப்பெரிய விலை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது 200 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இதுவரையே தமிழ்நாடு சவுத் இந்தியாவிலேயே இவ்வளோ பெரிய விலைக்கு எந்த படமும் போனதில்லை. ஹையஸ்ட் டிஜிட்டல் ப்ரைஸ் கொடுத்து வாங்கப்பட்ட படமாக உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய இந்தியன் 2 தான் இருக்குது. அதே மாதிரி சேட்டலைட் வந்து கலைஞர் டிவி வாங்கியிருக்காங்க. ஏன்னா ரெட் ஜெயிண்ட்டுங்கிறப்ப அது வந்து கலைஞர் டிவி தான், அது வந்து ஆட்டோமேட்டிக் சாய்ஸு. ஸோ ரெண்டுமே வித்தாச்சு. இப்போ ரிலீஸ் பிளானில் தான் இருக்காங்க. அதை நோக்கிய முயற்சிகள் தான் போயிட்டுருக்கு. ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து பிவிஆர் இதெல்லாம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன பிரச்சனை அப்படின்னா, இது அங்கே வந்து 58 நாள் 60 நாள் கழித்து கொடுத்தா தான் அந்த மால்லலாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. பெரிய பெரிய மல்டிப்ளெக்ஸ் அந்த இதில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஐநாக்ஸ் பிவிஆர்லலாம் ஏற்கனவே இதுக்கு அப்படி தான் ஆச்சு. இப்போ ரீசெண்டாக வந்த சலார் படத்துக்கு அப்படி தான் ஆச்சு. தியேட்டர் கொடுக்கல, ஃபுல்லாக டங்கியை தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இது வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி 5 லாங்குவேஜுக்குமே நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்கு 200 கோடி ரூபா கொடுத்து. அப்போ ஹிந்தியில் வந்து மிகப்பெரிய தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணால் தான் வசூலாகும். என்ன பண்ண போகிறாங்க, எப்படி அதை சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஓவர்சீஸில் பட்டையை கிளப்பிடுவாங்க. லைக்காகவே டைரெக்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க வேர்ல்டு வைடு, ஓவர்சீஸ் ஃபுல்லாகவே. தக்லைஃப் அந்த படத்தை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு. இப்போ வலைப்பேச்சில் வந்து சொன்னாங்க, அந்தனன் சொன்னார், தக்லைஃபை வந்து சினிமா வட்டாரங்களில் தக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அது வந்து முன்னாடி வந்து 18ஆம் தேதி ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 22ஆம் தேதி படப்பிடிப்பு ஆரம்பிக்குது. 5 நாட்கள் மட்டுமே நடக்குமா, அதுக்கப்புறம் மார்ச் மாதத்துலேருந்து ஃபுல் ஸ்விங்கில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மணிரத்னம் அவர்களுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறாங்க. இது ஒரு கனவு படம் அவருக்கு. எப்படி கமல் சார் மருதநாயகத்தை எடுக்கணும்னு ஒரு கனவு கண்டாரோ அந்த மாதிரி இந்த படம் வந்து மணிரத்னத்துடைய கனவு படைப்பு. இது வந்து மிகப்பெரிய லெவலில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியானே 200 கோடிக்கு விற்றுருக்காங்க அப்படின்னா இந்த படம் அதை விட கூட ரேட்டு போகும். ஏன்னா பொன்னியின் செல்வன், விக்ரம் காம்போ ரெண்டு சேர்றப்ப ரெண்டு இண்டஸ்ட்ரி ஹிட், ரெண்டுமே இதுல பெரிய ஹிட் டிஜிட்டல்ல. சோ இப்ப ரெண்டு பேர் சேர்றப்ப அந்த படம் இன்னும் அதிக விலைக்கு போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மையம் தேர்ந்தெடுக்கப்பட்ட படைப்புகள், அது வந்து மையம் பத்திரிகையாக மாதம் பத்திரிகையாக வந்த பொழுது அதில் உள்ள இலக்கியம் மற்றும் பல்வேறு படைப்புகள், உலகநாயகன் அவர்கள் எழுதிய தலையங்கமாக இருக்கட்டும், பல்வேறு இலக்கியவாதிகள் எழுதிய சிறுகதை, கவிதை, அந்த மாதிரி எல்லா படைப்புகளும் தொகுத்து கொடுத்துருக்காங்க. அந்த புத்தகத்தை வந்து எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள்ட்ட வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் கொடுத்தாரு. அந்த பிக்சர், அதே மாதிரி அவர் சிரிச்சுட்டு இருக்கிற ஒரு பிக்சர், நீதானே புன்னகை மன்னன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அழகான ஒரு புகைப்படம். ஸோ இது ரெண்டும் இப்போ இன்னைக்கு வெளியில் வந்திருக்கு. இன்னைக்கு நடந்த விஷயங்களாக அது இன்னைக்கு போட்டிருக்காங்க. இயக்குனர் H.வினோத் அவருடைய படங்களில் வந்து ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கும். அவர் எடுத்த துணிவு படமாக இருக்கட்டும், சதுரங்க வேட்டையாக இருக்கட்டும், அதில் வந்து ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கும். சமூகத்துக்கு ஒரு செய்தி சொல்லுவார் பொழுதுபோக்கோட சேர்த்து. அவர் வந்து உலகநாயகன் கமல்ஹாசனை வச்சு ஒரு படம் எடுக்கிறதாக இருந்தது. அதுக்கு வந்து KH 233 அப்படின்னு அந்த நம்பர் போட்டிருந்தாங்க. அந்த படப்பிடிப்பு வந்து இப்போதைக்கு இல்லை, அது வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அது இப்போதைக்கு ஆரம்பிக்காதுங்கிற மாதிரி தான், கண்ணு கட்டிய தூரம் வரை H.வினோத் படம் ஆரம்பிக்கிற மாதிரி ஒன்றுமே ஒரு சிக்னலே இல்லை. அதே மாதிரி அவர் வந்து தீரன் அதிகாரம் பண்ண போறாரு, ஜனவரி மாதம் ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க அப்படின்லாம் சொன்னார். தீரன் அதிகாரம் 2 பார்ட் முதல்ல எடுத்தாச்சு, இப்போ செகண்ட் பார்ட். பட் கார்த்தி பிஸியாக இருக்கிறதுனால அங்கேயும் இப்போதைக்கு வாய்ப்பே இல்லை, படப்பிடிப்பு நடத்துறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ அவர் என்ன முடிவு எடுத்திருக்காருன்னா, யோகி பாபுவை வச்சு ஒரு படம் பண்ண போறாரு. அதாவது பொலிட்டிக்கல் சட்டையர், அந்த படத்தை வந்து யோகி பாபுவை வச்சு பண்ண போறாரு. ஏற்கனவே அவர் வச்சிருந்த பிளான் தான் கமல்ஹாசனா இருக்கட்டும், கார்த்தியா இருக்கட்டும், தனுஷா இருக்கட்டும், அவங்களுக்கு அவங்களோட டேட்டே இவருக்கு கிடைக்கல. சோ அதனால என்ன பண்றார் அப்படின்னா,
யோகி பாபு வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. இது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல, ஏன்னா யோகி பாபுவும் பயங்கர பிஸியா இருக்காரு. சில திறமையான இயக்குநர்கள் இப்படிதான் அந்த சூழ்நிலை அப்படி அவங்களை கொண்டே விட்டுரும். நல்ல ஃபார்ம்ல நல்ல ஹிட் கொடுக்குறப்ப அவங்களுக்கு வந்து படம் அடுத்தடுத்து படம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சாதானே நல்லா இருக்கும். அவர் பாருங்க, துணிவு வந்து ஜனவரி பொங்கலுக்கு வந்தது, 2023 பொங்கலுக்கு. ஒரு வருஷத்துக்கு மேல அவர் சும்மாவே உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு வந்து ஒரு இமீடியட்டா ஒரு நல்ல நல்ல படம் கிடைக்கணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். இந்தியன் 2 படத்துல வசீகரன் நடிச்சிருக்காரு. அவர் தீவிரமான ஒரு ரஜினி ரசிகர். ஆனா அதே நேரத்துல வந்து உலகநாயகன் கமல்ஹாசனுடைய நடிப்பும் அவருக்கு பிடிக்கும். ஸோ அவர் வந்து ரீசண்டா வந்து நம்ம உலகநாயகன் அவர்களோட இந்தியன் 2 நடிச்சிருக்காரு. அவர் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு. அதில் என்ன எழுதியிருக்காருன்னா, இட் வாஸ் ஷியர் பிளஸ்ஸிங் கெட்டிங் டு ஒர்க் வித் த லெஜெண்ட்ஸ் ஐ ஹாவ் அட்மயர்டு த்ரூ அவுட் மை லைஃப். ஹியூஜ் ஹானர் டு பி இன் த சேம் ஸ்க்ரீன் ஃபேஸ் சீயிங் கமல் சார் பர்ஃபார்மிங் ஆப்போசிட் டு யூ அண்ட் ஷியர் கூஸ் பம்ப்ஸ் டு ஹாவ் விட்னஸ்டு ஹவு ஹீ டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் டு சேனாபதி கேரக்டர் with the change in his entire body language. He has also recently produced an actor in a short film, புற்றுநோய் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம்லையும் நடிச்சிருக்காரு. அந்த உலகநாயகன் கமல்ஹாசன் சாதாரணமாக பேசிட்டு இருக்காரு. அந்த சேனாதிபதி கேரக்டர் ஆக்ஷன் அப்படின்னோடனே எப்படி உருமாறுறாரு, அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே பிரமாதமாக இருக்கு, அதெல்லாம் வந்து பார்க்குறப்பே கூஸ் பம்ப்ஸாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் ஒரு தீவிர ரஜினிகாந்த் ரசிகர் என்பது குறிப்பிடத்தக்கது.